சரக்கு வகை ஆனால் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட அயல்நாட்டு சரக்கு அப்படின அதுக்கு பேரு மோடி யார் தெரியுமா இந்தியன் மேட் American nation, national, Indian made, foreign national, India will burn there, I will not to project. அமெரிக்கா பார்த்து மோட்டார் சட்டம், அமெரிக்கா பார்த்து நில சட்டம், அமெரிக்கா பார்த்து குழந்தைகள் சட்டம், அமெரிக்கா பார்த்து இன்னொரு சட்டம், அமெரிக்கா பார்த்து அந்த சட்டம் இந்த சட்டம் வரிசையா சட்டங்களா கொண்டு வர்றாரு. சொந்த புத்தியே சுத்தமா கிடையாது. இந்தியாங்கிற நாடு இந்த நாட்டுல எவ்வளவு ஏழைகள் இருக்கான், எவ்வளவு கஷ்டப்பட்டவர் இருக்கான், எவ்வளவு படிக்காதவர் இருக்கான், இவனை எப்படி கடத்த ஏத்துறது, இருக்கிற வேலையை கெடுக்காம புது வேலையை உண்டாக்கணும், அதுக்கு பேரு தான் ஆட்சி. 10 கோடி மோட்டார் தொழிலில் இருப்பவர்களை அழித்து விட்டு நீ என்ன புது வேலை தரப்போற, வர்ஷாப்ப போற இழுத்து மூடிட்டு நீ என்ன புது வேலை தரப்போற, டிரைவர் பூரா ஜெயிலு கழிப்பிட்டு நீ என்ன புது வேலை தரப்போற, லைசன்ஸே இனிமே ஒண்ணு எடுக்க மாட்டான், முன்னெல்லாம் வந்து சுலபமான வேலை லைசன்ஸ் எடுக்கிறது, எந்த வேலையும் கிடைக்கும்னு வச்சுக்கோ, ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கலாம் போலான்னு சொல்லி போய் அங்க இங்க நின்று அடிபட்டு உதப்பட்டு கிளீனரா வேலை பார்த்து ஒரு லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு வேலைக்கு போலான்னு நினைப்பான். இப்ப அதெல்லாம் கிடையாது, இதை விட வேற வேலை பார்க்க போலாம், மாடு மேய்க்கிறதுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிற நினைப்ப அளக்கிறது இந்த ஒரு 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 சட்டத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். தொழிலாளிகளுக்கு பொருந்துகிற எல்லா சட்டத்தையும் அடித்து விடுவோம் என்கிறார்கள். எல்லா சட்டத்தையும், தொழில் தகராறு சட்டம், அந்த சட்டம், இந்த சட்டம், எல்லா சட்டத்தையும் எங்க போய் சொல்றாரு, வெளிநாட்டுல போய் சொல்றாரு, எல்லா சட்டத்தையும் நான் ஒழிச்சிடுறேன் வாங்கடான்றாரு. யாரும் அவனு இல்ல, வெளிநாட்டுக்காரங்களை. இப்படி ஒரு ஆட்சி நான் என்ன பண்ண முடியும்? இந்த ஆட்சியினுடைய நிலைமை காரணமாக விலைவாசி கடுமையா ஏறியாச்சு. இப்ப பெட்ரோல் என்ன, டீசல் என்ன, அது பாட்டுல ஏறுது. 55 ரூபாய்க்கு இதை கொண்டு போயிட்டான், அதை 70 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டான். இப்ப என்ன சொல்றாங்க நான் நிபுணர்கள், 100 ரூபாய்க்கு போயிருப்பாமா. 100 ரூபாய்க்கு போன அப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க, டீசலு நம்ம நிலைமைக்கு தகுந்த மாதிரி பெட்ரோல் பங்க்ல மிஷினையே மாத்திட்டான். இப்போ முன்னெல்லாம் லிட்டர் தான், 3 லிட்டர் 2 லிட்டர் 1 லிட்டர், இப்ப அப்படி கிடையாது. ரூபாயும் சேர்த்து வரும், 30 ரூபாய்க்கு போட்டு, 5 ரூபாய்க்கு போட்டு, 12 ரூபாய்க்கு போட்டு, 20 ரூபாய்க்கு போட்டு நம்மால் அவன் நோக்கிற அதை. அப்புறம் டீசல் வந்து பெட்ரோல் டேங்கில் உளுந்து தான் பார்க்கறது, ஒரு குச்சை விட்டு தொடங்கி கிடக்கும் ஆட்டோவில் போகிறது தான், 5 லிட்டர் ஒன்றா போடுற ஆளை காட்டு. இந்தியா வளர்ந்துருச்சாமா, நான் மோடியை கேட்குறேன், ஐயோ 5 லிட்டர் ஒன்றா போடுற ஒரு ஆட்டோ தொழிலாளி இந்தியாவில் காட்டியா, நான் இந்தியா வளர்ந்துதுன்னு ஒத்துக்கிறேன். ஓட்டி காட்டு, எங்கேயும் கிடையாது. அதே மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சரவண பவன் ஒரு ஹோட்டல் இருக்குங்க, 35 ரூபாங்க ஒரு காஃபி. டாக்ஸியோட நீ நீ அங்க போனேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு பதில் இல்லை. நீ அங்க போனேன்னா ஏமாந்து போயிட்டேன், நான் என்ன செய்யறது, காஃபி டீ அப்படி குடிக்கணுமே சொல்லிட்டு போனேன். போய் எனக்கு காஃபி தானே கேட்க போறாங்க, மற்ற இடத்துல ஒரு 5 ரூபா கூட இருக்குன்னு நினைக்கிறேன். 35 ரூபானா என்னங்க பண்ணுவீங்க நீங்க, டீசல் 55 ரூபா, காஃபி 35 ரூபானா என்னங்க பண்றது, பால் 20 ரூபா, காஃபி ஒரு ஒரு கப்பு 35 ரூபானா என்னங்க பண்றது, ஒரு இட்லி 14 ரூபாயா ஒரு இட்லி, அங்க 14 ரூபா. நான் கேக்குற நாடி இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியலன்னா கவர்மெண்ட் எதுக்கு? இப்ப ரோட்ல போனா ஸ்பீடு கட்டுப்பாடுன்ற, 40 தான் ஸ்பீடுன்ற, கரெக்ட். கேமரா வேற வச்சுக்கிட்டேன், உடனே குச்சை போடுறேன், உடனே நான் பாக்கெட்ல கைய போடுறேன், சரியா போயிருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு, இந்த விலைக்கெல்லாம் ஸ்பீடு கண்ட்ரோல் கிடையாதா? 1000 தான் இருந்தாலும் சரிதான், ஏன் ஒரு இட்லி 10 ரூபாய்க்கு மேல விற்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? நீ ஒரு வரம்பு கட்டு, ஒரு வரம்பு 10 ரூபா சொல்லு, காஃபி 20 ரூபா, அதுக்கு மேல போகக்கூடாது. இது காமன் சொல்ல வேண்டாமா?